சோ ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? ஆக்சுவலாக நான் கோல்டு எடுத்துகிட்டு இருந்தேன், இடையில வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டேன், உடம்பு சரியில்லை, அதனால் வந்து டைம் இல்லாமல் போச்சு. ஸோ அந்த ஒர்க்கை வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற பர்பஸில் பேப்பரில் எடுக்க ஆரம்பித்தேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் 2 இயர்ஸாக வீடியோஸ் போட்டிருக்கேன், நியர்லி 1500 வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன், நீங்களே பார்த்துருப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வியூஸ் வந்து ரொம்ப கம்மி தான். நான் இதை ஆஃப் பண்ண சொல்லிட்டு இருக்கேன், பட் எதனால் அப்படின்னு தெரியல. ஏன்னா உங்களோட வீடியோஸ் வந்து நல்ல ரீச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இது வந்து கிட்டத்தட்ட 50,000 வியூஸ் அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன் நான். ரொம்பவே ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்தளவுக்கு அவங்க வந்து நல்ல வீடியோஸ் எடுத்து அதை குரூப்லெல்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. பட் நாம் எடுக்கிறது வந்து எனக்கு அவ்வளோ தெரிய மாட்டேங்குது, எப்படி வந்து அது மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல. பட் ஈவன் தென் நான் 1 or 2 பார்க்குறாங்க, அவங்களுக்கு அது ரீச் ஆகிருக்கு அப்படிங்கிற விஷயத்தில் நான் அந்த ஒரு மைண்ட் செட்டில் வந்து இதை அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். என்னன்னா கம்ப்யூட்டர் இதெல்லாம் ரொம்பலாம் எனக்கு தெரியாது, வீடியோஸ் எடுக்க தெரியும், அதை அப்லோட் பண்ண தெரியும். இந்த ஒரு டெக்னாலஜி, இந்த ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. பட் அதை அப்படியே நான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டாங்க, பிளேலிஸ்ட் வந்து எப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணலையா, அதை வந்து பார்க்கறது சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பிளேலிஸ்ட் கண்டிப்பாக க்ரியேட் பண்ணாமல் யாருமே எடுக்க முடியாது, ஏன்னா ஒவ்வொரு வீடியோஸையும் அதில் தான் நம்ம சேவ் பண்ணுவோம். ஸோ இப்போ பிளேலிஸ்ட் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இதுக்கெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க, அவங்க கேட்டாங்க, அதனால் இந்த வீடியோஸ் வந்து நான் இப்போ போடுறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ இது வந்து என்னுடைய சிஸ்டத்தில் நான் இதில் தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே இது வந்து ஜியோ டாங்கிள் எனக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம், நல்ல ஒரு நெட்டு வந்து ஸ்பீடாக கிடைக்கும். இப்போ நம்ம யூடியூப்பில் உள்ளே போய்க்கலாம். இப்போ கோமதி தர்மராஜன் அப்படிங்கிற நேமில் உள்ளே போயிட்டோம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்படி வீடியோஸ் பார்த்தோம்னா கண்டிப்பாக எல்லாமே ஓல்டு வீடியோஸாக தான் இருக்கும். ஸோ தட் நம்ம இந்த ஐக்கான் இருக்கு இல்லையா மேத்ஸ்னு சொல்லி, இந்த ஐக்கானை வந்து டச் பண்ணணும். இப்போ ஹோம், வீடியோஸ், பிளேலிஸ்ட் இது எல்லாமே வந்துருச்சு. இதில் வந்து நம்ம பிளேலிஸ்ட் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். ஸோ பிளேலிஸ்ட்னு எடுத்துட்டோம். இதில் 10th இங்கிலீஷ் நியூ கிராமர், 10th மேத்ஸ், தென் 10th மேத்ஸ் நியூன்னு இருக்கு இல்லையா, இதுக்கு கீழே அங்கே ஒரு ஏரோ மார்க் தெரியுது பாரு, இந்த ஏரோ மார்க்கை டச் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஏரோ மார்க் டச் பண்ணிவிட்டு டில் தென் என்ன பண்ணிக்கணும்னா, இங்கே வியூ 100 மோர்னு இருக்கு பாரு, வியூ 100+ மோர்னு இருக்குது, இதை திரும்ப டச் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த சின்ன ஏரோ மார்க்கு, அதுக்கப்புறம் வியூ 100+4 மட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளேலிஸ்ட்டுமே இதில் வந்து வந்துடும். ஃபஸ்ட்டு பிளேலிஸ்ட் வந்து 10th இங்கிலீஷ் நியூ கிராமர், அடுத்தது வந்து 12th பிஸ்னஸ் மேத்ஸ், தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், இதில் 45 வீடியோஸ் இருக்குது, இது ரெண்டுமே சேம் தான். தென் நெக்ஸ்ட் வந்து 12th மேத்ஸ் ஃபஸ்ட்டு சாப்டர், 22 வீடியோஸு, 12th பிஸ்னஸ் மேத்ஸ், தென் 12th பிஸ்னஸ் மேத்ஸ்லேயும் அதுலேயே இருக்குது, தென் 12th ஜென்ரல் மேத்ஸில் வந்து 63 வீடியோஸ், யூ கேன் சி 63 வீடியோஸ். அதேமாரி 10th மேத்ஸில் வந்து ஃபஸ்ட்டு சாப்டரில் ஒரு 18 வீடியோஸ், 10th மேத்ஸ் கம்மியாக தான் போட்டிருக்கு, இனிமேல் தான் அதில் அதிகமாக அப்லோட் பண்ணணும். இப்போ 11th பிஸ்னஸ் மேத்ஸ் வந்து நிறையா இருக்கும், ஏன்னா லாஸ்ட் இயர் ஃபுல்லாகவே 11th பிஸ்னஸ் மேத்ஸும் ஜென்ரல் மேத்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதில் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கு. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே 11th தான் வரும். இப்போ 11th குரூப் எடுத்தவங்க, சாரி 11th மேத்ஸ் குரூப் எடுத்தவங்க, அது ஜென்ரல் மேத்ஸாக இருந்தாலும் சரி பிஸ்னஸ் மேத்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இதை வந்து பார்க்கலாம். ஸோ லீவ்லேயே நீங்கள் வென்எவர் யூ ஃபைண்ட் டைம் இதில் வந்து ஜஸ்ட் பிகினிங் சாப்டராவது பார்த்துக்கலாம். இது ஃபுல்லாகவே 11th தான், 11th 1 mark, பப்ளிக் க்வெஸ்சன் ஆன்சரு, இதெல்லாமே 11th சம்மந்தப்பட்டது நிறையா இருக்கும். தென் 11th வந்து 7th சாப்டர் டிட்டர்மினேட்டில் வந்து 21 வீடியோஸ் இருக்கு. அதேமாதிரி கார்லேஷன் ரெக்ரெஷனில் வந்து 11 வீடியோஸ்,
இந்த 10th மேத்ஸ் 12th மேத்ஸ்னு வர்றதெல்லாம் ஓல்டு சிலபஸ் கீழே வர்றது. பிகினிங்கில் இருக்கிறதெல்லாம் நியூ சிலபஸ் இதில் பார்த்தீங்கன்னா 11th மேத்ஸ் சாப்டர் 11 இதில் வந்து 64 வீடியோஸ் இருக்குது. கண்டிப்பாகவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே எல்லாமே கம்ப்ளீட்டாக வர்றது ஃபுல்லாகவே 11th பிஸ்னஸ் மேத்ஸும் ஜென்ரல் மேத்ஸும். 12th மேத்ஸ் வந்து இருக்குது பட் இது வந்து ஓல்டு சிலபஸ்ஸு. பட் இருந்தாலுமே இதில் இன்டெக்ரல் கால்குலஸ் பொறுத்தளவுக்கு ஓல்டு சிலபஸ் நியூ சிலபஸ் அப்படின்லாம் இல்லை. ஏன்னா அதில் இருக்கிற சம்ஸ் வந்து இதுலேயும் இருக்கும். ஸோ தட் இதில் கூட நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ்ஸு, டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அதில் வந்து 51 வீடியோஸ் வந்து நமக்கு இருக்குது. ஸோ 11th ஜென்ரல் மேத்ஸில் இதுலேயும் வீடியோஸ் நிறையா இருக்குது. பைனாமியல், ஸோ இந்த மாதிரி நிறைய 11th வந்து நிறையா இருக்குது. 12th 10th எனக்கு முடிஞ்சளவுக்கு வந்து போட்டிருக்கேன். உங்களுடைய இந்த வீடியோஸ் பார்க்குறது வந்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே கோஆப்ரேஷன் என்றைக்குமே நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய ஒரு ரிக்வெஸ்ட்டாக வச்சுக்கிறேன். தேங்க்யூ.